ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டெபிட் சைடில் என்னென்ன சார்ஜஸ்லாம் கொண்டு வரணும், அதே போல் கிரெடிட் சைடில் என்ன சார்ஜஸ் கொண்டு வரணுன்ற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சாலே சம்ம ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ராஜேஷ், ராஜேஷோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31st March 2017க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அசட் அண்ட் லாஸஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம், அதாவது லைபிலிட்டி அண்ட் இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் நாலேஜ். இது தெரிஞ்சாலே செம்ம ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் சார்ஜஸ், கன்வீனியன்ஸ் சார்ஜஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், கேஷ் இன் ஹேண்ட், ட்ராயிங்ஸ், சண்டே டெட்டாஸ், பில்ஸ் பேபிள், கேபிட்டல், சரிங்களா? ஸோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி செம்ம எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 13,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா, அசெட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். பில்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் கொண்டு வருவோம். ஸோ அதனால் அசெட்டு, அதனால் நம்ம டெபிட்டில் கொண்டு வருவோம். ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 13,000 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் நம்ம டெபிட்டில் கொண்டு வரும், சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். ஸோ அதே போல் தான் கன்வீனியன் சார்ஜஸ். ஸோ கன்வீனியன் சார்ஜஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 350. ஸோ அதே நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,300 கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் ஹேண்டுன்றது பார்த்திங்கன்னா அசெட், அதனால் நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,000 rupees. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 7,000 rupees. நெக்ஸ்ட் ஒன்று சண்டே டெப்டாஸ். ஸோ அசெட் அது, அதனால் நம்ம டெபிட்லேயே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேபிள், லைபிலிட்டி, அதனால் நம்ம டெபிட்டில் கொண்டு வரும். பில்ஸ் பேபிள் வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி, அதனால் கிரெடிட்டில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேபிட்டல், 25,900. கிரெடிட்டில் கொண்டு வரும். ஸோ பாருங்கள், டோட்டல் கரெக்டாக வந்துருச்சு. டோட்டல் 39,200. ஓகேங்களா? ஸோ இது இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் சம் தான் நான் எடுத்திருக்கேன். 11th standard புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த சம்மு. ஸோ எக்ஸைஸ் சம்மு 5th sum இது, ஓகேங்களா? ஸோ வேல்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு, 39,200. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.